Telangana, Maharashtra, உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வடக்கு ஒடிசா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளுக்கு அருகே நிலவுகிறது. இதன் காரணமாக சத்தீஸ்கர், அருணாச்சல பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கோவா, தெலங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கர்நாடகா, ஒடிஷா, மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் நாளை முதல் மழை படிப்படியாக குறையும் என்றும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் அருகே கிருஷ்ணா நதிக்கரையில் முதலைகள் உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ராய்ச்சூர் அருகே உள்ள குருவக்குலா பகுதியில் ஆற்றங்கரையில் 12 முதலைகள் இருந்ததைக் கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்தனர். முதலைகள் நடமாடும் ஆற்றங்கரை பகுதியில் எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் மொரகடத்திற்கு அருகே மேம்பாலத்தில் நின்ற அரசு பேருந்து மீது டாரஸ் லாரி மோதிய விபத்தில் 15 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பெங்களூரிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் அரசு பேருந்து வாலாஜாபாத் சாலை மேம்பாலத்திற்கு அருகே பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்குவதற்காக நின்றது. அங்கிருந்து புறப்பட்டபோது பின்னால் வந்த டாரஸ் லாரி பேருந்தின் பின்புறம் பலமாக மோதியதில் அரசு பேருந்தின் மேம்பாலத்தின் பக்கவாட்டில் மோதி அந்தரத்தில் நின்றது. விபத்தில் படுகாயமடைந்த 15 மேற்பட்டோரை ஒரகடம் காவல்துறை மருத்துவமனையில் அனுமதித்தது. பிரதமர் நரேந்திரமோடி திறந்து வைத்த சென்னை விமான நிலைய புதிய முனையத்தின் தரைத்தளத்தில் உள்ள இணைப்பு இரும்பு பலகைகள் தொடர்ச்சியாக உடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த மாதம் முதல் பயணிகளின் பயன்பாட்டுக்கு வந்த முதல் விமான நிலையத்தில் பாதசாரிகள் நடைமேடையில் உள்ள இணைப்பு இரும்பு பலகை உடைந்துள்ளது. உடைமைகளை எடுத்துச் செல்லும் டிராலிகளின் இடையே கூட இரும்பு பலகைகள் தாங்க முடியாத வகையில் தரமற்று அமைக்கப்பட்டுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் கண்ணாடிகள் அவ்வப்போது கீழே விழுந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று சிறிய இறக்கம் கண்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 30 ரூபாய் விலை குறைந்து 5,550 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 240 ரூபாய் விலை இறங்கி 44,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை குறைந்து 79 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவில் 22 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வட்டி விகிதங்களை அந்நாட்டு மைய வங்கி உயர்த்தி அறிவித்துள்ளது. விலைவாசி ஏற்றத்தை குறிக்கும் பணவீக்கத்தை குறைக்கும் வகையில் வட்டி விகிதங்களை 5.25 விழுக்காட்டிலிருந்து 5.5 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பணவீக்கம் 3 விழுக்காடு என்ற அளவில் இருந்து வருகிறது. இதனை 2 விழுக்காட்டிற்கும் கீழ் கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்க மத்திய வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவில் வட்டி விகிதம் 0.25 உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2001 ஆண்டுக்கு பிறகு 22 ஆண்டுகளாக இல்லாத வகையில் வட்டி விகிதம் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் காந்திநகரில் செமிகான் இந்திய மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். பின் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செய்யப்படும் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். 2014 ஆண்டு இந்தியாவின் மின்னணு உற்பத்தி மதிப்பு 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் குறைவாக இருந்ததாக தெரிவித்த அவர், தற்போது 8.2 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இந்தியாவில் சிப் தயாரிக்கும் சூழலை நாம் உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். Unnoticed, yet vital. Semiconductors are the silent enablers of life. They are the foundation of advanced... எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக தொடர்ந்து 7வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியது. மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில்
மணிப்பூர் சம்பவங்களை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதில் தர வேண்டும் என வலியுறுத்தி வரும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தனர். தீர்மானத்தை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்றும் அது குறித்து இதுவரை விவாதிக்கப்படாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் மாநிலங்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவையை நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். இதேபோல மணிப்பூர் விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பியதால் மக்களவையும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. ஆந்திராவில் 25 அடி நீளம் உள்ள அரிய வகை நீல திமிங்கலம் உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கியது. ஆந்திராவில் கனமழை காரணமாக நீர்நிலைகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ள மேகவரம் கடற்கரையில் சுமார் 25 அடி நீளமும் 5 டன் எடையும் கொண்ட அரிய வகை நீல திமிங்கலம் கரை ஒதுங்கியது. இந்த நீல திமிங்கலத்தை காண்பது அபூர்வம் என அப்பகுதி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுவாக ஆழ்கடலில் காணப்படும் இந்த திமிங்கலம் குறைந்த ஆழமுள்ள பகுதிக்கு வந்ததால் இறந்திருக்கலாம் என கூறுகின்றனர். கரை ஒதுங்கிய திமிங்கலத்தை அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் பார்த்து சென்றனர். புதுச்சேரியில் கத்தியுடன் பதுங்கியிருந்த 2 ஆட்டோ ஓட்டுநர்களை அப்பகுதி காவல்துறையினர் கைது செய்தனர். இடையார்பாளையம் அழுத்தவேலி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சந்தேகத்துக்கு இடமான வகையில் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த 2 பேரை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். ஆட்டோ ஓட்டுநர்களான இருவரும் கடந்த மார்ச் மாதம் கொலை செய்யப்பட்ட ஞானசேகரன் என்பவருக்காக பழி தீர்க்க முற்பட்டு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த கொலையாளியை கொல்ல திட்டம் தீட்டியது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்த பட்டாக்கத்தி பறிமுதல் செய்யப்பட்டது. ஐந்து நட்சத்திர விடுதிகளில் மதுபானம் விற்பனை செய்வதற்கான உரிமத்தின் கட்டணத்தை 20 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 4 நட்சத்திர விடுதிகளுக்கு 15 லட்சம் ரூபாயும் 3 நட்சத்திர விடுதிகளுக்கு 10 லட்சம் ரூபாயும் மதுபான விற்பனை உரிம கட்டணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சோதனை சாவடியில் உள்ள சமையலறையை காட்டு யானைகள் சேதப்படுத்தின. நீலகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் அவற்றை உண்ண வரும் யானைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கெத்தை பகுதியில் மானார் பழனியப்பா சாலையில் அமைக்கப்பட்டுள்ள காவல்துறையினரின் சோதனை சாவடிக்குள் நுழைந்த 5 காட்டு யானைகள் கீழ்த்தளத்தில் இருந்த சமையல் அறையின் கதவை உடைத்து அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சேதப்படுத்தின. பணியில் இருந்த காவலர்கள் அவசர கால ஏணி மூலம் சோதனை சாவடியின் மேல்தளத்துக்கு சென்றதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் பாதுகாப்பின்றி செயல்பட்டு வரும் நீரற்றும் மோட்டார் நிலையத்தை சரிசெய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வண்ணாரப்பேட்டை அம்பேத்கர் நகர் குடியிருப்பு பகுதியில் நீரேற்று நிலைய மோட்டார் அறையத்தில் சுவிட்ச் போட்டபோது 7 வயது சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்நிலையில் இதே பகுதியில் மற்றொரு மாநகராட்சி நீரேற்றும் மோட்டார் நிலையமும் பராமரிப்பின்றி செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குழந்தைகள் அதிகம் விளையாடி வரும் பகுதியில் பாதுகாப்பற்று செயல்படும் நீரேற்று நிலையம் குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் பளூர் ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டத்தில் மதிமுக கவுன்சிலர் கவிதை வாயிலாக தனது ஆதங்கத்தை தெரிவித்த சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஒன்றிய தலைவர் மகாலட்சுமி வீரமணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பங்கேற்ற மதிமுக கவுன்சிலர் எழிலரசன் நிதி உதவி கிடைக்காததால் தனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை என்ற ஆதங்கத்தை கவிதை வடிவில் ஒப்பிட்டார். ஆடிப்பெருக்கு திருவிழா மற்றும் தீரன் சின்னமலை நினைவு நாளையொட்டி சேலம் மாவட்டத்தில் வரும் ஆகஸ்ட் 3 தேதி உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கு திருவிழா சேலம் மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்விழா கொண்டாடப்படும் அதே நாளில் தீரன் சின்னமலை நினைவு தினமும் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி ஆகஸ்ட் 3 தேதி சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழா ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அன்றும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையை ஈடுகட்டும் வகையில் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வேலை நாளாக இருக்கும் என மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் அறிவித்துள்ளார். தூத்துக்குடியில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. அதன்படி 350 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண் குழந்தைகள் அதிகளவில் கல்வி கற்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஈரோடு அருகே பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் பெற்றுத் தருவதாக கூறி மோசடியாக பறிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாயை மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் மீட்டனர். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியம் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பங்குச்சந்தையில் அதிக லாபம் பார்க்கலாம் என்று கூறியதையடுத்து 5 லட்சம் ரூபாயை பல தவணைகளாக கட்டியுள்ளார். இதனையடுத்து அந்த நபரால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அவர் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து சைபர் கிரைம் காவல்துறை பணம் பெற்ற வங்கிக் கணக்கை முடக்கி 5 லட்சம் ரூபாயை மீட்டனர். இதனையடுத்து சைபர் குற்றம் குறித்து 24 மணி நேரத்திற்குள் தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் புகார் அளிக்க 1930 என்ற எண்ணை அழைக்கவும் என அறிவுறுத்தினர். மணிப்பூரில் நடைபெற்று வரும் வன்முறைகளுக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த 3 மாதங்களாக தொடரும் மணிப்பூர் வன்முறையை கண்டித்தும் பழங்குடியின பெண்களுக்கு நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உயர்நீதிமன்ற கிளை நுழைவாயிலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்களும் வழக்கறிஞர் அகாடமியைச் சேர்ந்த பெண்களும் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நிதி மோசடி வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த எல்பி நிதி நிறுவனத்தின் இயக்குநர் ரமேஷ் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் வேறு ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டார். திருச்சியில் எல்பின் என்ற நிதி நிறுவனம் நடத்தி முதலீட்டாளர்களிடம் நிதி மோசடி செய்ததாக அதன் இயக்குநர்கள் ராஜா மற்றும் ரமேஷ்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஜாமீன் பெற்ற இருவரும் காஜாமலை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தினசரி கையெழுத்திட்டு வருகின்றனர். இந்நிலையில் ரமேஷ்குமாரை காரைக்கால் காவல்துறையினர் கைது செய்தனர். வேறு ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் ரமேஷ்குமாரை காரைக்கால் காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். தக்காளி விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் வேலூரில் சமூக ஆர்வலர் தினேஷ் சரவணன் என்பவர் ஏழை எளிய குடும்பங்களுக்கு தலா 2 கிலோ தக்காளியை இலவசமாக வழங்கினார். வேலூர் அலமேலு மங்காபுரத்தைச் சேர்ந்த அவர் தொடக்கப் பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறை அமைப்பது, வெயில் காலங்களில் காடுகளில் பறவைகளுக்கு தானியங்கள் தண்ணீர் வைப்பது, மழைக்காலங்களில் மலைப்பகுதியில் விதைப்பந்துகள் என பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் தற்போது உணவுக்கே கஷ்டப்படும் 50 இருளர் குடும்பங்களுக்கு தலா 2 கிலோ தக்காளியை இலவசமாக வழங்கினார். இடுக்கியை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக பெய்து வந்த மழை முற்றிலும் ஓய்ந்துள்ளது. இதனால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வருகிறது. தற்போது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 977 கனஅடியாக குறைந்துள்ளது. அணை நிரம்பி முதல் போக சாகுபடி தொடங்கிய விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மீண்டும் மழை தொடங்குமா என்ற எதிர்பார்ப்பில் தமிழக விவசாயிகள் உள்ளனா்.